தினை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை ஓம் கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினபலன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2019 புதன்கிழமை, விளம்பி வருடத்தில் பங்குனி மாதம் 6ஆம் தேதிக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நாள், ஹோலி பண்டிகை. நேயர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பௌர்ணமி நாள், அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள். ஆத்தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பூ நிறத்தாழை புவியடங்க காத்தாழை ஐங்கனையும் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாழை முக்கணியை தொழுவோருக்கும் ஒரு தீங்கு விலையே. இந்த நாளில் இன்னைக்கு பிற்பகல் 3:56 வரைக்கும் பூரம் நட்சத்திரம் இருக்குது, பிறகு உத்திரம் நட்சத்திரம். காலையில் 10:02 வரை சதுர்த்தசி திதி, பிறகு பௌர்ணமி. இன்னைக்கு யோகம், அமிர்த யோகம், சந்திராஷ்டமம். அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மாலையில் 4:30 வரை உள்ள நேரம் நல்ல நேரம். இந்த நேரத்திலே நீங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கக்கூடிய நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொள்ளலாம், சாதகமாக முடியும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போம். ரிஷபத்திலே அங்காரகன் அமர்ந்திருக்கிறார், மிதுனத்திலே அரவேணும் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார், தனுசு ராசியிலே குரு பகவானோடு சனி பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள், கும்ப ராசியிலே புதனும் சுக்கரனும் அருள் பாலிக்கிறார்கள், மீன ராசியிலே சூரிய பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த நாளில் பல்வேறு அந்த கிரக நிலைகள் பல்வேறு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்போடு அமைகின்றன. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன அப்படின்னு பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பஞ்சமத்திலே அமைந்திருப்பது ஒரு யோகம். உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகமான நாள். உங்களுடைய தொழில்களில் வெற்றி, கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குடும்பத்திலே ஒரு மன நிம்மதி. ரொம்ப நாளாக குழந்தைகளையே மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்றவர்கள், ஜோதிட ஆலோசனை பெற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் குழந்தை வாக்கியம் அமையக்கூடிய ஒரு நல்ல யோகம். எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழிலிலே ஒரு ஆரோக்கியமான வெற்றி. பகைவர்களுடன் நட்பு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு வம்பு வழக்கு சமாதானத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, இதெல்லாம் இருக்குது. கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது அனுகூலமான ஒரு சூழல் உண்டு. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும், அதுக்கு அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அசுவினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வெளிநாட்டு பயணங்களும் உண்டு, வியாபாரத்தில் வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் போன்ற நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும், தெய்வ வழிபாடு மிகுந்த வெற்றியை தரும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகும், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும், நீண்ட தூர பயணங்கள் உருவாகும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். சதுர்த்தம கேந்திரத்தில் சந்திரன் இருக்கார், எஜுகேஷன் முயற்சிகளில் மிகச்சிறந்த வெற்றிகள் உண்டு. தாயாருடைய உடல்நலத்திலே இருந்த குறைகள் விலகும். புதுசாக வீடு மனை வாங்குகிற யோகம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடி வருகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் மனக்கவலையை தருவதாக இருக்கும். ஆகவே அவருடைய படிப்பிற்காக நீங்கள் போராட வேண்டியிருக்கும், அவருடைய வாழ்க்கை வெற்றிகளுக்காக போராட வேண்டியிருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பு குழந்தைகளுடைய படிப்பிலே அதிக கவனம் செலுத்துங்கள்.
உங்களுடைய பொருள், அதாவது நகைகள், உங்களுடைய பணம் போன்றவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது திருடு போவதற்கு பறிபோவதற்குரிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதனால கவனமாக பாதுகாப்பது அவசியம். மாணவர்களை பொறுத்தவரை ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழி ஆதரவு உண்டு, வேலையில் நிம்மதி உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடுமனை யோகம் உண்டு, தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், படிப்பில் முன்னேற்றம் உண்டு. மிருகசிருஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நாள், சகோதரர்கள் உதவி செய்வார்கள், நல்ல நாள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வரம் போன்ற நாள். உங்கள் தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், காரிய வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார். எந்த காரியம் எடுத்துட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல வெற்றிகள் தேடி வரும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம். சிறு தூர பயணங்கள் அமையும், அந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அண்டை அயலாருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா இருக்கும். பிஸ்னஸில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பயன்படுத்தி வெற்றிகளை காண்பீர்கள். அது இளைஞர்களை வந்து பிஸ்னஸில் பயன்படுத்துவீங்க, அதனால் உங்களுடைய பிஸ்னஸில் நவீனத்துவம் இருக்கும், மாற்றி யோசிப்பீர்கள். வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். பெண்களுக்கு மிக உயர்ந்த காலகட்டமாக இப்போ இருக்குது. அதுவும் இப்போது ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல தனவரவு ஏற்படும். குறிப்பாக மிருகசிருஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது இடமாற்றம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களிலும் வெற்றி உண்டு, நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸில் முன்னேற்றம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கூடி வரும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடகராசி அன்பர்களே, நல்ல யோகமான நாள். இந்த நாளில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார். தன ஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி அமர்வது என்பது ஒரு மிகச்சிறந்த யோகம். பணத்தை சம்பாதிக்க புது புது முயற்சிகளை கையாள்வீர்கள், வெற்றியும் காண்பீர்கள். இப்போ குரு பகவானுடைய அனுக்கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல குருவும் இருக்கார், சனியும் இருக்கார், கேதுவும் இருக்கார். சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வரும், ஆனால் அவை நீங்கிவிடும். சரியான மருத்துவ ஆலோசனை எடுத்துப்பீங்க, பூரண உடல்நலத்தோடு இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அண்டை அயலார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பக்கத்து வீடு, உங்களுடைய வீட்டுடைய அருகிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்களோடு எந்த பகைவியும் வேண்டாம். தேவையில்லாத சில தொந்தரவுகள் வந்துட்டுருக்கும், நீங்கள் பேசாமல் அமைதியாக போயிடணும், அதுதான் நிம்மதிக்கு வழி. அதே மாதிரி சிலருக்கு தூக்கத்திலே பாம்புகள் சம்பந்தப்பட்ட கனவுகள் எல்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரும். ஒரு தூக்கத்திலே சில தடைகள் இருக்குது, நிம்மதியான உறக்கம் இல்லாமல் பலர் தவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கால பைரவரை வழிபட்டால் நிம்மதியான உறக்கம் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றி இருக்கும். எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கூட கொஞ்சம் அக்கறை காட்டணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உண்டாகும், கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். ராசியில் சந்திர பகவான் உலாவரர். எவ்வளவோ மனக்குமுறல்கள் இருந்திருக்கும் வாழ்க்கையில், ஏதோ மனசில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. போன மாத கடைசியில், இந்த மாதம் ஆரம்பத்தில், அதெல்லாம் இப்பவும் சிலருக்கு அந்த கஷ்டங்கள் தொடருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்னைக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் உலா வருவதனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும். ராசியாதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் இப்போ உங்களுக்கு ஒரு காரணம். இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிவபெருமானை வழிபடணும். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே வந்தாள் வணங்கின்னு சொல்லி அவரை வழிபடணும். அப்படி சிவபெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சிவபுராணம் படிக்கலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் பொதுமக்களை பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த ராசியைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். ஒரு காரியம் அரசு அலுவலகத்தில் நடக்கணும் அப்படின்னா கூட இரண்டு முறை அலைய வேண்டியிருக்கு. அரசு அலுவலர்களுக்கு வேறு வேலைகளில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. உங்கள் வேலையை இன்னைக்கு கவனிக்க முடியலைன்னா பொறுமையாக இருங்கள். எக்காரணம் கொண்டும் யாரையும் அரசு அலுவலர்களை இன்றைக்கு பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி இப்பொழுது உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்களை பார்க்குறார். மணி ஃப்ளோ நல்லா இருக்கும்.
அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை இப்போ நீங்கள் முறையாக செலுத்த வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸ் முயற்சிகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு, கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள், வாய்ப்புகள் கூடி வரும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எங்கும் எதிலும் அமைதியாக இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பயணங்களுக்குரிய நாள், ஆனந்தமான நாள். உங்க ராசியாதிபதி புதன் பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார். 12 இடத்திற்குரிய சூரிய பகவான் 7 இடத்துல இருக்கார். உத்தியோக சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அமையும். இந்த நாளில் உங்கள் அண்டை அயலார்களும் இப்பொழுது திடீர்னு வீடு ஷிஃப்ட் பண்ணி போவாங்க, வெளிநாடு போவாங்க. நெருங்கிய உறவினர்கள், உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் இப்பொழுது வேறு இடங்களுக்கு மாற்றலாகி போவார்கள். நல்ல நண்பர்கள் இப்பொழுது வாழ்க்கையில் கிடைக்க தொடங்குவார்கள். 2 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்கள் வந்து உடல் நலத்தில் அக்கறை செலுத்தலாம். பிஸ்னஸ் முயற்சிகளில் இப்போ மிகுந்த நேர்மையை இப்போ கடைபிடிக்கிறோம். செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட ஒரு தண்டனையை பெற்று தந்துடும் அப்படிங்கிறதுனால நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுதல் ஏற்படும். அஸ்தம நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா இருக்கு, காலேஜ் எஜுகேஷனில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மூதாதையர் வழி சொத்துக்கள் வருவதில் தடைகள் இருந்தால் தடைகள் விலகி நல்ல சொத்துக்கள் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியடையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய முயற்சிகளில் ஒரு வெற்றி. ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கள, இப்ப வேலை கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் ஹையர் அஃபிஷியலோடு ஒரு மனத்தாங்கல் இருந்துகிட்டு இருக்கும், கெடுதல் வராது. ஆனால் அவருக்கு உங்களுக்கும் இடையிலே ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அப்படிங்கும்போது ஹையர் அஃபிஷியல்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த துலாம் ராசிக்காரர்களால் பல நேரங்களில் இறங்கி வர முடிவது இல்லை, சரிங்களா? ரொம்ப ஹைலி மெச்சூர்டாக இருக்கீங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த ஈகோ கிளாஷ் இல்லாமல் யார் இறங்கி போகிறார்களோ, பிறரிடம் கனிவாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. உங்கள்கிட்ட கனிவும் இருக்குது, மன உறுதியும் இருக்குது. அந்த மன உறுதி உங்களை உங்கள் ஸ்டேட்டஸ் விட்டு கொஞ்சம் கீழே இறங்க விட மாட்டேங்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்றைக்கும் யாரோடாவது பகை வந்தால், உங்கள் பக்கத்தில் சில தவறு இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் இறங்கி போங்க. அது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும். தவறு இருந்தால் கூட நான் விட்டு கொடுத்து போகமாட்டேன்னு இருக்கக்கூடாது. துளாராசிக்கரா, பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ கல்வி முயற்சிகள் வெற்றி அடையும். அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இந்த காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு கட்டட தொழிலாளியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறோம். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்கள், நீங்கள் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கீங்கன்னா கூட உங்களோட பணியாற்றக்கூடியவர்களுக்காக இன்சூரன்ஸ் இப்போ எடுங்க, அது ரொம்ப அவசியம். சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எங்கும் எதிலும் அமைதியாக செல்லணும். யாரையும் நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் எல்லோரிடமும் நன்மதிப்பு பெறுவதைப் போல நீங்கள் பழகுவது இப்பொழுது உங்களுக்கு நல்லது. புதிய வாய்ப்புகள் வந்தால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்புகள் நல்லா இருக்கும், எஜுகேஷன் முயற்சிகள் மட்டுமின்றி பிஸ்னஸ் நல்லா இருக்கும், சுபகாரியங்கள் கூடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நல்ல நாள். இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப நாளாக எனக்கு நல்ல உத்தியோகம் அமையலை, பெர்மனன்ட் உத்தியோகம் அமையலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ நிரந்தர வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டம்.
ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கும். எப்பொழுதுமே உங்களுக்கு கூட பிறந்த குணம், இப்பொழுது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் ஏழாம் இடத்திலே இருப்பதனாலே கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக தென்படும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். ஏற்கனவே அங்கே வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். செவ்வாய் சனியுடைய இந்த சம்பந்தம் என்று சொல்வது உங்கள் பேச்சிலே ஒரு வேகத்தை, கோபத்தை, உணர்ச்சிகரமான சில சூழ்நிலைகளிலே மிதமிஞ்சிய வார்த்தைகளை பயன்படுத்துவதையெல்லாம் இப்போ கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால என்றைக்குமே வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த செவ்வாய் சனியுடைய இந்த சம்பந்தம் என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதனால உங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை செலுத்தணும். பேச்சுக்களில் குதர்க்கத்தை தவிர்க்கணும். யாரோடையாவது பேசும்போது கோபம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். ஈவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே அதெல்லாம் ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அமைதி ஆகிடணும். இப்போது கருத்துக்கள் சொல்வதை விட விட்டு கொடுத்து சொல்வது தான் இப்பொழுது நல்லது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். குழந்தை பாக்கிய விஷயங்களை தடைகள் இருந்தால் அதுகள் விலகும். பிஸ்னஸ் முயற்சிகள் நல்ல பலிதமாகும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பொறுப்புகள் கூடுதலாகும். வேலையை விட்டுருவோமான்னு தோணும், அந்த பொறுப்புகள் கூடுதே அப்படின்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சுயஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கணும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பேச்சிலே பொறுமையை கொண்டிருப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லது. பொறுமை தான் உங்களுக்கு முக்கியம். வார்த்தையிலே நிதானம் தேவை. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடுமனை யோகம் உண்டு. கல்வியில முன்னேற்றம் உண்டு. பட்டய படிப்புகள் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தினால நல்ல வேலை கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இப்போ மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்யும். நல்ல கல்வி முயற்சிகள் வெற்றியடையும். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். படிப்பு முயற்சிகளிலே இதுவரை இருந்த தடைகள் விலகும். பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டம். கார்ப்பரேட் நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு உயர்வு உண்டு. உங்களில் பலருக்கு சிறு தூர பயணங்கள் அமையும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றியடையும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர் பெண்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நாள். தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி முயற்சிகள் வெற்றியடையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்துக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டம விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மீதி நீங்க வந்து உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் எந்த கவலையும் வேண்டாம். அதுல நீங்க இந்த நாள்ல உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்தணும். மைண்ட்ல ஒரு அப்பப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏதோ அடுத்தவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட லைஃப் பார்ட்னரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நீங்களா ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிச்சுட்டு அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற போது உங்களுக்கு அதுவே மன குமுறலாகப்படும். ஏன்னா மனசை புரிஞ்சுக்கிடாம இன்னைக்கு பேசுறாங்களே அப்படின்னு லைஃப் பார்ட்னர்கிட்ட கூட இப்போ கோபம் வரும். இந்த சந்திராஷ்டம தினம் நாமே கருத்துக்களை உருவாக்குவோம். அதை பிறர் நம்மிடம் பகிர்கிற போது நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நாமளே கோபப்படுவோம். இந்த ஃப்ளெக்சுவேட்டட் மூடு இருக்கும் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருங்கோ. புதிய கருத்துக்களை சிந்திப்பதோ, குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்துக்காரங்க இன்னைக்கு பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சமுதாயத்தில் பெயர் வரக்கூடிய யோகம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பயணங்களில் கவனமாக இருங்கள். அதே சமயத்தில் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கார் வாங்குகிற யோகம் இருக்குது. பிஸ்னஸில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரி, இளைய சகோதரியுடைய ஆதரவு உண்டு. திருமணம் போன்ற காரியங்கள் வந்து நிச்சயதார்த்தங்கள், கல்யாணங்கள் கூடி வருதல் போன்றதெல்லாம் இப்போ நடக்கும். சிலருக்கு சீமந்தங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அமையும். பிஸ்னஸில் ஒரு பெருத்த வெற்றி இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி உண்டு. இந்த நாளில் அவங்க பேச்சில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அரசியல்வாதிகள் உயர்வடையக்கூடிய காலகட்டம் இது. இந்த நாளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் போய் படிக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜும் அமையும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடுமனை வாங்கும் யோகம் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிஸ்னஸில் முன்னேற்றம்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஃபினான்சியல் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். நல்ல வேலையை உருவாக்கி தருவார். அதே மாதிரி மனச்சஞ்சலத்துக்கு இப்போ இடம் கொடுக்கக்கூடாது. மனசில் வீணான சஞ்சலங்கள் வரும். யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. பகைவர்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருப்பதனாலே உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. யாரையும் பகைத்து கொள்கிறாரு போல இப்போ பேச வேண்டாம். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் பொறுமையாக பேசணும். இந்த காலகட்டத்தில் ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு இது முன்னேற்றம் உண்டு. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி அடையும், அது சந்தேகம் இல்லை. கல்வி முயற்சியிலே வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பலருக்கு அமையும். இந்த நாள் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சகிப்புத்தன்மை தேவை. சக ஊழியர்களோடும் மேலதிகாரிகளோடும் பகைமை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கி பொறுமையாக இருங்கோ, நன்மைகள் நிகழும். ஒரு வம்பு வந்ததுன்னா நீங்கள் ஒதுங்கி போயிடுங்கோ. அவர் இப்படி பேசினார், நான் அப்படி தான் பதில் சொல்லுவேன், இப்போ பேசக்கூடாது. இது வந்து கல் தடிக்கு விழற காலம் இல்லை, புழுத்தடிக்கு விழற காலம். அதனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிஸ்னஸ் அபாரமாக இருக்கும், நல்ல வெற்றியடையும், கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த தினபலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொது பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ரீடிங் வேணும், எனக்கு ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.